நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைலில் சாதாரணமாக நம்முடைய ஃபோனில் கேமரா இருக்கும், டிஃபால்ட் கேமரா இருக்கும், ஃபோனோட டிஃபால்ட் கேமரா இருக்கும். அதைத்தான் நீங்கள் காலங்காலமாக பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அதுக்குன்னு பிரத்யேகமான கேமரா அப்ளிகேஷன் இருக்குது, அதில் எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் உங்கள் ஃபோனில் பயன்படுத்துவீங்க. இதே நிலைமை தான் ஐஃபோன்லேங்க. ஐஃபோனில் டிஃபால்ட் கேமரா இருக்குது, அது இல்லாமல் நிறைய கேமரா அப்ளிகேஷன் வந்து ஆப் ஸ்டோரில் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சமானதை உங்கள் ஃபோனில் நீங்கள் அப்ளை பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதைத்தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. சமீபத்தில் நான் ஒரு ரெண்டு அப்ளிகேஷனை பார்த்தேன். இதில் ஒன்று கேமரா அப்ளிகேஷன், இன்னொன்று இந்த PDF ஃபைல்லலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ரெண்டுமே நீங்கள் கேள்விப்பட்ட பேர் தானே? ஆமாங்க. பட் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வித்தியாசமான முறையில் இந்த அப்ளிகேஷனை வந்து உருவாக்கியிருக்காங்க நமக்காக. ஸோ நீங்கள் அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், பயன்படுத்துவீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ என்ன பண்ணலாம், இந்த வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு ரெண்டு அப்ளிகேஷன் காட்ட போகிறேன். ஒன்று கேமரா, இன்னொன்று PDF வியூவர். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே. நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய ஃபோனில் கேமரா இதாக இருக்குது பாருங்க. இதாங்க கேமரா, இதாங்க டிஃபால்ட் கேமரா என்னுடைய ஃபோனில் இருக்கிறது. இது நீங்கள் பயன்படுத்தி போர் அடித்து போச்சுன்னா வேறு இன்னொரு வழி இருக்குது. அது என்னென்னா, உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் போங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேமரா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சும்மா டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இதில் எக்கச்சக்கமான கேமரா அப்ளிகேஷன் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் உங்கள் ஃபோனில் பயன்படுத்தி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இதைத்தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி தான் நானும் இன்னொரு அப்ளிகேஷனை உங்களுக்கு காட்ட போகிறேன். சமீபத்தில் ஒரு ரெண்டு அப்ளிகேஷன், அதில் வந்து ஒரு கேமரா அப்ளிகேஷன், ரெண்டையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பிடிச்சா நீங்கள் பயன்படுத்துங்க. இதுதான் அந்த அப்ளிகேஷன், செக்யூர் கேமரா. ஸோ இந்த அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். செமையாக இருக்குது, ஒர்த்தாக இருக்குது. உங்கள் ஃபோனுக்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்திட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டேன், வழக்கம் போல் கன்ஃபர்மேஷன் கேட்குது, ஒன்லி திஸ். ஸோ கேமராவும் எனேபிள் ஆகிடுச்சு. டாப் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் ஆரோ இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கீழே பாருங்கள், QR ஸ்கேன், கேமரா, அப்புறம் வீடியோ. ஸோ கேமராவிலேருந்து முதல்ல போவோம். இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணால் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே வருங்க. அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்துடலாம். ப்ளீஸ் கேப்சர் அ ஃபோட்டோ வீடியோ பிஃபோர் ட்ரைங் டு வியூ ஷேர் வயர் லாங் டேப். என்னென்னு தெரியல, கீழே ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கேமரா செக்ஷனுக்குள்ளே வந்துடுங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனை வந்து நீங்கள் ஜூம் பண்ணலாம். இங்கே பாருங்கள், பக்கத்தில் பாருங்கள், ரைட்டில் அந்த ஜூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். அதிகபட்சமாக 8.0x வரைக்கும் ஜூம் பண்ணலாம், சரிங்களா? 1xலேருந்து 8x வரைக்கும் நம்ம வந்து ஜூம் பண்ணலாம் உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய கேமராவை. என்னுடைய ஃபோனில் எத்தனை மெகா பிக்சலோ அதுக்கு தகுந்தபடி, உங்கள் ஃபோனில் எத்தனை மெகா பிக்சலோ அதுக்கு தகுந்தபடி, ஓகேங்களா? இப்போ டாப் லெஃப்டில் ட்ராப் டவுன் ஏரோ இருக்குது, அதுக்குள்ளே போவோம். போனால் வழக்கமாக நீங்கள் உங்கள் ஃபோனுடைய டிஃபால்ட்டில் பார்ப்பீங்கள, அங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று, இங்கே எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது பாருங்கள். லொக்கேஷன் வேண்டாம். அதுக்கப்புறம் ஸ்க்ரீனோட விட்த்து அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த ஒரு வசதி. அப்புறம் உங்கள் ஃபோனில் இந்த டார்ச் லைட் இருந்துச்சுன்னா அதை எனேபிள் பண்ணலாம். அப்புறம் ஃப்ளாஷ் லைட்டுக்கு உண்டான வசதி, இந்த மாதிரி வசதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. கேமரா சவுண்டு, நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது அதுக்குண்டான ஒரு சவுண்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஆப்டிமைஸ் ஃபார் குவாலிட்டி லேட்டன்சி, ஃபோக்கஸ் டைம் அவுட், டைமர் எல்லாத்தையும் செட் பண்ணலாம். மோர் செட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே போவோம். சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஜைராஸ்கோப் சஜஷன் இருக்குது, சேவ் இமேஜ் ஆஸ் ப்ரிவைவ்டு, இமேஜ் குவாலிட்டி. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோவை இங்கே ஸ்டோர் பண்ணணும் அந்த ஒரு வசதியும் கொடுத்துருக்காங்க இந்த செக்யூரான கேமரா அப்ளிகேஷனில். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோக்குள்ளே போயாச்சு. போனதுக்கப்புறம் இதை ஆன் பண்ணோடனே ஒரு சவுண்டு வரும், அவ்வளோதான். நான் வீடியோவை ஷூட் பண்ணுறேன். ஸோ வீடியோ எடுத்தாச்சு. இப்போ அந்த வீடியோவை நம்ம வந்து ப்ரிவியூ பார்ப்போம். டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஷேர் பட்டன் இருக்குது, இன்ஃபர்மேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெலிட் பண்ணிக்கலாம், அப்புறம் எடிட்னா எடிட் கொடுத்துக்கலாம். மறுபடியும் பென்சில் ஐக்கான், நோ ஆப்ஸ் கேன் பெர்ஃபார்ம் திஸ் ஆக்ஷன், எந்த ஆப்பும் இந்த விஷயத்தை வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்ட்ருக்காங்க, என்னமோ தெரியல. இப்போ அடுத்து ஃபைனல் டச்சாக என்னென்னா QR ஸ்கேன். QR ஸ்கேன் இப்போ வரக்கூடிய எல்லா மொபைல் கேமராலையும் பார்க்கலாம். இந்த QR ஸ்கேனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, QR கோட் மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு டேட்டா மேட்ரிக்ஸ், ஹேஸ்டேக் கோட், PDF 417 இந்த மாதிரி பார் கோடுகளையும் நீங்கள் ஸ்கேன் பண்ண முடியும் அப்படின்ட்டுருக்காங்க. செலக்ட் பண்ணுறது மூலிமா இந்த மாதிரி, இந்த நாலு தான் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. அது எங்கன்னா டாப் ரைட்டில் 3 dots இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் பாருங்கள், இவ்வளவு கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ண முடியுமா இந்த கேமரா மூலிமா. இதில் ஏ கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே போவோம். மறைஞ்சிடுச்சு, மறுபடியும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு.
அதுக்கப்புறம் டார்ச் லைட்டு, சரிங்களா? இருட்டு நேரத்தில் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணால் இந்த டார்ச் லைட்டு எனாபிள் ஆகும். இந்த மாதிரி ஸோ ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கேமரா அப்ளிகேஷனில் மூணு முக்கியமான விஷயங்கள், கியூஆர் ஸ்கேன், கேமரா, வீடியோ, மூணும் அற்புதம், ரொம்ப செக்யூரான முறையில் வந்து கையாண்டுருக்காங்க. ஸோ இது இல்லாமல் இதுக்கு துணையாக இன்னொரு அப்ளிகேஷனையும் இந்த டெவலப்பர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது வந்து செக்யூர் பிடிஎஃப் வியூவர். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு என் ஃபோனில் ஒன்றும் இல்லை. ஏன்னா பிடிஎஃப் இருந்தால் ஓகே. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்ட்ராய்டு என்டர்பிரைஸ் செக்யூரிட்டி பேப்பர். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இந்த பிடிஎஃப் கையாளுது. ஸோ லிங்க் கூட ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அது மூலிமா கூட நீங்கள் ஜம்ப் பண்ணிக்கலாம் இந்த செக்யூர் பிடிஎஃப் வியூவர். இப்போ தேவை உள்ளவங்க இதை உங்கள் ஃபோனில் பயன்படுத்தலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்சா இந்த ரெண்டு அப்ளிகேஷனில் எது நமக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன் பயனுள்ள வீடியோவாக இருந்தால் உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கணும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்குது, ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா லைக் பண்ணிக்கோங்க.